அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த ஒரு அறிவிப்பு சம்பந்தமாக. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அண்ணா நூற்றாண்டுடைய அந்த விழாவிலே தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். தமிழக சிறைச்சாலைகளில் இருக்கிற 700 கைதிகளை அண்ணா நூற்றாண்டினுடைய அந்த விழாவை ஒட்டி விடுதலை செய்யப்படும் என்கிற அறிவிப்பு. இந்த அறிவிப்பை ஒட்டி பல்வேறு கோரிக்கைகள் சமூக மக்களிடத்தில் இருந்து எழுப்பப்படுகிறது. குறிப்பாக நீண்ட நெடுங்காலமாக சிறைச்சாலைகளிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை இஸ்லாமிய சமுதாயம் சார்பாக தமிழக அரசுக்கு நீண்ட நெடுகாலமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்களை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அமைப்புகள் சார்பாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கப்பட்டு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2018 அதிமுக அரசு எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற அந்த நேரத்தில் தமிழக சிறைச்சாலைகளில் இருக்கிற கைதிகளை விடுதலை செய்வதாக அறிவித்து அவர்கள் விடுதலை செய்தார்கள். அப்படி அவர்கள் விடுதலையான கைதிகளுடைய பட்டியலில் பாரபட்சம் கடைபிடிக்கப்பட்டு நீண்ட நெடுகாலமாக சிறைச்சாலைகளில் இருக்கிற முஸ்லிம்களை விடுதலை செய்யாமல் அவர்கள் சிறைச்சாலைகளிலே மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் பாரபட்சம் காட்டினார்கள். இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து சமூகங்களையும் சமமாக பார்க்கிறோம் என்கிற அடிப்படையில் சிறந்த முறையில் நிர்வாகத்தை கொண்டு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது. இன்னும் சொல்வதாக இருந்தால் 1973 ஒரு சட்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த சட்டத்திலே 433A என்கிற ஒரு பிரிவில் சொல்லப்படுகிற விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 காலம் தண்டனை பெற்று சிறைச்சாலைகளிலே ஒருவர் அந்த 14 காலத்தை கழித்திருந்தால் மாநில அரசே முன்வந்து அவரை விடுதலை செய்யலாம் என்கிற ஒரு அனுமதியை தமிழக அரசாங்கத்திற்கு சட்டம் வழங்கியிருக்கிறது. அதே மாதிரி 14 இருக்கிற ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆளுநருடைய ஒப்புதலோடு தமிழக அரசாங்கம் விடுதலை செய்யலாம் என்கிற அந்த அனுமதியையும் தமிழக அரசாங்கத்திற்கு இந்த சட்டம் வழியாக தந்திருக்கிறது. இந்த அடிப்படையை நீங்கள் வைத்துக்கொண்டு முஸ்லிம்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற 14 மேலாக இருக்கிற கைதிகளையும் 14 சிறைச்சாலைகளில் நன்னடித்த அடிப்படையில் நடந்து கொண்ட நற்பெயர்களை சிறைச்சாலையில் பெற்ற இஸ்லாமிய கைதிகளையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகிகள் முதல்வர் அவர்களையும் சந்தித்து பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்களிடத்தில் கோரிக்கைகள் முன்வைத்த கடிதத்தை கொடுக்கிற பொழுது சிறைச்சாலைகளில் நீண்ட காலம் இருக்கிற இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கோரிக்கையை ஏற்று சிறைச்சாலைகளில் இருக்கிற முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.